வணக்கம். நான் கண்ட எம்ஜிஆர் என்ற நூலை நான் எழுதினேன். புரட்சித் தலைவருடன் 85, 86, 87 மூன்று ஆண்டுகள் தினந்தோறும் அவரை சந்தித்து பணிபுரியும் வாய்ப்பை பெற்றிருந்தேன். அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அது இப்பொழுது பதிவு செய்து இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. யார் வெளியிடுவது என்று சிந்தித்து பார்த்தேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடும் சமயத்தில் மலேசியாவிற்கு அவரது திருவுருவச் சிலையே அனுப்பி வைத்துள்ளதில்லாமல் என்னையும் அழைத்து அங்கு உரை நிகழ்த்த ஒரு வாய்ப்பு நல்கிய அன்பு சகோதரர் விஜி சந்தோஷம் அவர்கள்தான் பொருத்தமானவர்களுக்கு அழைத்தவுடன் வந்துவிட்டார், அமர்ந்தார், வெளியிட்டார். அதை யார் பெறுவது என்று சிந்தித்து பார்த்தேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு தமிழகத்திலேயே அவரது நூற்றாண்டு விழாவை அவ்வளவு சிறப்பாக நடத்தியவர் ஒருவர் என்றால் அது நமது அன்பு சகோதரர் ஏசி சண்முகம். அந்த விழாவில் என்னை அழைத்து ஐஏஎஸ் அதிகாரிகளிலேயே முதலாவதாக எனக்கு மரியாதை கொடுத்து கௌரவித்த சிறப்பு அவருக்கு இருந்ததால் கண்டிப்பாக அவர் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நீதியரசர் வள்ளி நாயகம் என் தெருவில் இருப்பவர், தினந்தோறும் என்னுடன் பழகுவார். அவர் பெற்றால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று விரும்பினேன். அவ்வாறே அவரும் இங்கு வந்திருந்தார். அன்பு தம்பிகள் சூர்யா கார்த்தி அவர்கள் குழந்தை பருவத்திலிருந்தே எனக்கு தெரியும். அவர்களும் வர வேண்டும் என்று விரும்பினேன். வந்தார்கள். அரங்கில் நிறைய நேரம் இருக்க அவர்களால் இயலாத என்ற காரணத்தினால் சென்று விட்டார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். நூல் வெளியிட்டவருக்கும் நூல்களை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் சூர்யா கார்த்திக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலை பற்றி நான் சுருக்கமாக கூற வேண்டும். இங்கு தம்பி நவநீத கிருஷ்ணன் இருக்கின்றார். அவர் மதுரை மாவட்டத்தில் துணை மேயராக பணிபுரிந்தார். 1986 13-14 மே திங்கள் அகில உலக எம்ஜிஆர் மன்றங்களின் மாநாட்டை மதுரையில் அவர் நடத்தினார். அந்த மாநாட்டின் முதல் நாள் ஒரு மாபெரும் ஊர்வலத்தை ஏற்படுத்தியிருந்தார். அந்த ஊர்வலத்தை புரட்சித் தலைவர் அவர்கள் தமுக மைதானத்தின் அருகில் பார்க்கின்றார். அந்த மேடைக்கு ஏறும் பொழுது உயரமான மேடையை அமைத்திருந்தார்கள். அந்த மேடைக்கு வேகமாக அவர் ஏறும் பொழுது சற்று தொலைவில் பின்னால் ஒரு ஏழை மூதாட்டி மோர் விட்டுக் கொண்டிருப்பதை புரட்சித் தலைவர் அவர்கள் பார்த்து விட்டார்கள். அவரை தொடர்ந்து நானும் அந்த மேடையில் அந்த படிகளில் ஏறிக்கொண்டிருக்கின்றேன். நானும் அதை கவனித்தேன். ஒரு மூதாட்டி அங்கு இருக்கின்றவர்கள். புரட்சித் தலைவர் அவர்கள் விழா மேடைக்கு வந்தார்கள். 4 மணியை போல் ஊர்வலம் தொடங்கியது. வரிசையாக புரட்சித் தலைவரின் போர்ப்படை வீரர்கள் அவர் புகழ் பாடிக்கொண்டே போய்கொண்டிருக்கின்றார்கள். புரட்சித் தலைவர் அவர்களை பார்த்து கையை அசைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து முன்பக்கம் கை அசைத்துக் கொண்டிருந்தாலும் அவரது மனம் பின்பக்கமாக இருந்தது என்பதை நான் அறிவேன். ஒரு 5 நிமிடங்கள் கழித்தவுடன் அவர் மெதுவாக திரும்பி பின்னால் பார்த்தார். அந்த மூதாட்டி நின்று கொண்டிருந்த இடத்தை கவனித்தார். அங்கு அந்த மூதாட்டி நிற்கவில்லை என்றவுடன் அவரது முகம் சுருங்கிவிட்டது. முன்னால் அவ்வளவு மகிழ்ச்சியான லட்சக்கணக்கான தொண்டர்கள் போகின்ற ஒரு ஊரகத்தை அவர் ரசிக்கவில்லை. பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த ஏழை மூதாட்டிக்கு நாம் உதவ முடியவில்லையே என்ற உறுத்தலவரிடம் இருந்தது. அதை நான் புரிந்து கொண்டேன். அவர் அருகில் சென்றேன். ஐயா, அந்த மோர் குத்திட்டிருந்த அந்த பாட்டியை தேடுறீங்களா அப்படிங்கிற. ஆமா ஆமா, அவரை தலையசைத்த விதமே அவங்கள நான் கூட்டிட்டு வந்தவா. உடனே கூட்டு வாங்கணும். நான் கீழே இறங்கி வந்தேன். காவல்துறை அதிகாரிகளிடம் சொன்னேன். இது போல் பச்சை நிறத்தில் ஒரு புடவை நின்ற ஒரு 50 மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி இருப்பார்கள். மண்பானையில் அவர்கள் ஏதோ மோர் ஏதோ விற்றுக் கொண்டிருந்தார்கள். இங்கு அருகில்தான் சற்று தொலைவில் அவர்கள் விற்பனை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை பத்திரமாக கூட்டிக் கொண்டு வாருங்கள். முதலமைச்சர் அவரை காண வேண்டும் என்று சொல்கின்றார்கள் என்று நான் குறிப்பிட்டு அனுப்பினேன். அரை மணி நேரத்தில் அந்த மூதாட்டி காவல்துறையினர் அழைத்து வந்துவிட்டார்கள். மோர்பானையை கீழே வைத்துவிட்டு அந்த மேடையில் நான் அந்த மூதாட்டியை கூட்டிக் கொண்டு மேலே சென்றேன்.
கூட்டத்தை பார்த்து அவர்கள் உருவத்தை பார்த்து முதலமைச்சர் கை அசைத்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த மூதாட்டியை சற்று பின்புறம் நிறுத்திவிட்டு நான் முதலமைச்சரிடம் சென்று ஐயா என்று கூறினேன். உடனே திரும்பினார். திரும்பினவுடன் அந்த மூதாட்டியை பார்த்தவுடன் அவர் முகம் அடைந்த மகிழ்ச்சிக்கு வீடு இல்லையே இல்லை என்பதை நான் அறிவேன். நேராக ஊர்வலத்தை விட்டு பின்னால் திரும்பி அந்த மூதாட்டியை நோக்கி நடந்தார். வலது கை அவரது ஜிப்பா பாக்கெட்டில் கையை விட்டார். கத்தை கத்தையான நோட்டு எடுத்தார். எவ்வளவு ரூபாய் என்று அவரும் எண்ணி பார்த்ததில்லை, யாருக்கும் தெரியாது. அந்த கத்தையான நோட்டை எடுத்து அந்த மூதாட்டி கையில் சிரித்துக் கொண்டே கொடுத்து நல்ல கடையா வச்சு புரட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது போன்ற நிகழ்ச்சிகள் என் போன்று அவருடன் இருந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அன்பு சகோதரர்கள் பிச்சாண்டி, சம்பத், தங்கவேலு போன்ற நண்பர்கள் இது போன்ற புத்தகங்களை அவர்கள் எழுதி வெளியிட முன்வர வேண்டும் என்ற தருணத்தில் நான் அவர்கள் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர் ஏசி சண்முகம் அந்த புத்தகத்தை அச்சிட்டு வெளியிடும் செலவை நான் எடுத்துக்கொள்கின்றேன் என்று எம்ஜிஆர் மறைந்து 30 ஆண்டுகளுக்கு பின்பு அவரது புகழ் எவ்வளவு உச்சத்தில் இருப்பதற்கு இதைவிட சான்று எதுவும் இல்லை என்று நான் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த மறுநாள் நடந்த அந்த மாநாட்டில் புரட்சித் தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அனைத்து தொண்டர்களும் ஒரு கத்தியை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாசகத்தை வைத்திருந்தார். நாங்கள் எல்லாம் கூறினோம். அந்த கூட்டத்திற்கு போவதற்கு முன்பு முதலமைச்சர் ஐயா அவர்கள் காவல்துறையின் மந்திரியாகவும் இருக்கின்றீர்கள், காவல்துறை கட்டுப்பாடாதவர்கள் தான் கத்தியை வைத்திருப்பார்கள், நமது கழக தொண்டர்களையும் கத்தியை வைக்க சொன்னால் அது சரியாக இருக்காது என்று எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், அவர் கேட்கவே இல்லை. அந்த கூட்டத்தில் அவர் அதை தெரிவித்தார். அந்த கூட்டம் தான் மிகவும் சரித்திர புகழ் வாய்ந்த, சரித்திர முக்கியம் வாய்ந்த கூட்டம். புரட்சித் தலைவர் அவர்களுக்கு அனைத்து உலக எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தின் சார்பாக 6.5 அடி உயர வெள்ளி செங்கோல் அவருக்கு புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். அதை சிறிது நேரம் வாங்கி வைத்திருந்த புரட்சித் தலைவர் மீண்டும் அந்த செங்கோலை அவரிடமே கொடுத்து என் வாரிசு இவர்தான் என்று அடையாளம் காட்டிய கூட்டம் அது என்பது கட்சிக்காரர்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த கூட்டத்தில் சொன்ன விவரங்கள் தான் யாருக்கும் அந்த உரை என்று இல்லை. முதலமைச்சர் அவர்கள் உரை நிகழ்த்த பின் அவர் கையில் வைத்திருக்கின்ற குறிப்பு என்னிடம் வரும். சில சமயம் பத்திரிகையாளர்கள் அதை சரியாக குறிப்பிடுவாவிட்டால் பத்திரிகையில் மறுதினம் அது தவறாக வந்துவிடும் என்பதால் நான் பத்திரிகையாளர்கள் எல்லாம் அழைத்து மேடையின் பின்புறம் இருந்து அந்த அவருடைய உரையை நான் வாசித்து காட்டுவேன். அதுபோன்று அந்த உரையை வாசித்து காட்டிய பின் அந்த உரையின் உண்மை நகல் இன்றும் என்னிடம் இருக்கின்றது என்ற பெருமை எனக்கு இருக்கின்றது. அந்த உரையின் நகலை நான் என்னுடைய புத்தகத்தில் போட்டிருக்கின்றேன். அந்த சகோதரர் கூறுகையில் சொன்னார், மன்றங்களை அவர் எவ்வளவு மதித்தார், மன்றங்கள் தான் முக்கியம் என்று குறிப்பிட்டார். என்ன சான்று என்றவரிடம் நான் கேட்டால் அவரிடம் கூற முடியாது. என் புத்தகத்தை பார்த்தால் அதில் சான்று இருக்கின்றது என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் முதலமைச்சர் அவர்களுடைய பிறப்பு சான்றிதழையும் நான் அதில் வெளியிட்டிருக்கின்றேன். கண்டியில் அவர் பிறந்தார், அவரது தந்தையார் யார் என்ற விவரங்களும் இலங்கையிலிருந்து பெற்ற எம்ஜிஆர் அவர்களின் பிறப்பு சான்றிதழும் அதில் இருக்கின்றது. அதையும் நீங்கள் இன்னும் 40 நிகழ்ச்சிகளை நான் கண்ட எம்ஜிஆரில் நேரடியாக நான் பார்த்தவற்றை நான் விவரித்திருக்கின்றேன். 25 நிகழ்ச்சிகளை எம்ஜிஆரை பற்றி நான் கேட்டவை என்ற பட்டியலில் 25 நிகழ்ச்சிகளை குறிப்பிட்டிருக்கின்றேன். கண்ணதாசன் அவர்கள் அரசவை கவிஞர் விவரங்களும் அதில் இடம்பெற்றுள்ளது. ஏவிஎம் சரவணன் சார் அவர்கள் வெற்றி கொடி ஏற்றுவோம் என்ற ஒரு பஞ்சாயத்து தேர்தலுக்கான ஒரு ஒடிநாடாவை தயாரித்த அந்த பகுதியும் இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளேன். இந்த நூல் 112 பக்கங்கள் கொண்டது. இதன் விலை வெறும் 50 ரூபாய் மட்டும்தான் என்று குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த 50 ரூபாயும் நீங்கள் பணமாக கொடுக்க வேண்டாம், நீங்கள் வாங்கிக் கொண்டு செல்லுங்கள். யாராவது ஏழை எளியவர்கள் பசியால் வாடினால் அவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள். அது இந்த நூலுக்காக நீங்கள் கொடுக்கும்
செலவு தொகையாக அமையும். விற்பனை பொறுத்தவரை இந்த நூலை விற்று பெறுகின்ற தொகை முழுவதும் காது கேளாதோர், வாய் பேசாதோர், அனாதை இல்லங்கள் மற்றும் அன்னதான கூடங்களுக்கு முழுமையாக செலவிடப்படும் என்று இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சித் தலைவர்கள் மறையவில்லை, மறையவில்லை, மறையவில்லை. இங்கு 101 நான் பார்த்தவுடன் இடையே ஒரு பூஜ்ஜியத்தை போட வேண்டும். 1000 ஒருவன் 1001 இங்கு வாழ்வார் வாழ்வார் என்று கூறி வாழ்த்துக்கு நன்றி தெரிவித்து இந்த மாபெரும் விழாவில் என்னை சிறப்பித்ததற்கு நன்றி தெரிவித்து அன்பு விஜயனுக்கு என் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் நன்றி நான் தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.